ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். பள்ளிக்கல்வி இயக்குநரினுடைய செயல்முறைகள் இதில் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆன ஒரு ஜிஓ, செப்டம்பர் 25 பள்ளிக்கல்வித்துறையினுடைய காலாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து பள்ளி திறக்கும் நாள் வந்து அறிவிச்சிருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் செயல்படும் அனைத்து அரசு, அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் துவக்க நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலை பள்ளிகள் காலாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து 7/10/2024 திங்கட்கிழமை அன்று திறக்கப்படும் என அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு நிறைய ஆசிரியர்கள், மாணவர்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் வந்து இந்த லீவே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இல்லைனா வந்து 3ஆம் தேதியே ஸ்கூல் திறக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை கேட்டப்போ கூட வந்து அதே தான் வந்து அவர் நியூஸ் சேனல்ஸ்க்கு ரிப்ளை வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ 3ஆம் தேதி தானே சொல்லியிருக்கோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு என்னன்னு சொல்கிறன்றத சொன்னார். ஸோ இன்றைக்கே வந்து இந்த முடிவை அறிவிச்சிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸ் இது டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஏன்னா வைத்த கோரிக்கையை நிறைவேற்றிருக்காங்க. எப்போவுமே வந்து 9 நாள் 10 நாள் கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ இது கம்மியாக கிடைக்கிறப்ப நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னடா இது, சாட்டர்டே சண்டே போயிடுச்சு, அதுக்கப்புறம் திங்கள் செவ்வாய் மட்டும்தான், அப்புறம் புதன்கிழமை வந்து காந்தி ஜெயந்தி, வியாழக்கிழமையிலேருந்து ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 4 நாள் சேர்த்து லீவ் விட்டு திங்கக்கிழமையிலேருந்து ஸ்கூல் ஆரம்பிக்குன்னு சொல்லியிருக்காங்க.